சகா டிவி அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு நல்ல தலைப்பு அதாவது நிறைய பேருக்கு ஆஃப்லைனில் நம்ம சொல்லி கொடுத்த தலைப்பு என்னென்னா கூர்மையான அழகான தெளிவான கண் பார்வை பெறுவது எப்படி இதை பார்ப்பதற்கு முன்னாடி என்னை பேசிக்கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை நம்ம தொடங்கலாம் எப்படி முதல்ல கண் பார்வை எப்படி இண்டிகேட் பண்ணோம் கண்ணுக்கு ஒரு பிரச்சனை அது என்ன சொல்லும் ஒரு எனர்ஜி கனெக்ஷன் மிஸ் ஆகுது ஒரு ஃபேன் சுற்றுது ஒரு அறையில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க ரெகுலேட்டர் வச்சு நம்ம ரெகுலேட்டர் வேலை செய்யலை அந்த ரெகுலேட்டர் வேலை செய்யலைன்னா ஃபேன் சரியான வேகத்தில் சுற்றாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த எனர்ஜி சரியாக ரெகுலேட் ஆகி போல இதே மாதிரி தான் கண்ணுக்கும் கண்ணு கொஞ்சம் டிமிடிப்புக்காகுது கொஞ்சம் பிரச்சனையாகுது அந்த டைமில் நமக்கு சரியான எனர்ஜி பாஸ் ஆகலை தேர் இஸ் அ இஷ்யூ வித் சர்க்கியூட் இதை நீங்கள் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சிக்கங்க இன்னும் சில விஷயங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா நம்ம கண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது நிறைய பேர் பார்த்துருக்கேன் எப்போவுமே கண்ணுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் இப்படியே வச்சிகிட்டு இருக்கிறது அப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிறது ஈவன் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஃபோனை பிடிங்கிட்டோன்னா அவங்க அழுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே அப்படி பார்க்க வர்றது அதுக்கப்புறம் வந்து ஐயோ என் பையனுக்கோ பொண்ணுக்கோ கண் ப்ராப்ளம் கண் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு கண்களுக்கு பண்ணுற துரோகம் இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வருவோம் ரெண்டு மூணு அழகான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் தான் முதல்ல நம்ம அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம கை விரல்களில் இந்த ரெண்டு நம்ம ஆள்காட்டி வரலும் நடுவரலும் அதாவது ஆகாய பூதமும் காற்று பூதமும் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அதாவது இந்த கோட்டுக்கு கீழேயும் இந்த கோட்டுக்கு மேலேயும் இந்த கோட்டுக்கு கீழேயும் இந்த கோட்டுக்கு மேலேயும் இதை நீங்கள் அக்கு ப்ரெஷர் பண்ணுங்கள் எப்படி ஸ்லோவாக மடக்கி ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி நைன் செகண்ட்ஸ் 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 இப்படி நான் வந்து வேகமாக பண்ணுறேன் பட் நைன் செகண்ட்ஸ் வச்சா ரொம்ப நல்லது ஸோ நைன் செகண்ட்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜோன்லேயும் அதே மாதிரி இந்த கையிலையும் அதே மாதிரி பண்ணுங்கள் ரெண்டு கண்களுக்கும் நீங்கள் மூணு மூணு நிமிஷம் பண்ணனா எப்படி சர்க்கியூட் வந்து எனர்ஜி இந்த இர் இர்ரெகுலராக இருந்த எனர்ஜி பாஸ் ஆகி நல்லா உங்கள் கண்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும் இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்லைன்னா மூன்று வேலை ஒரு நான்கு மணி நேரம் கேப்பில் இதை நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கண்களுக்கும் நம்மளுடைய லிவருக்கும் தொடர்பு இருக்குது லிவர் வந்து நம்ம வலது பக்கத்தில் இருக்குது அதுக்கு ஒரு பாயிண்ட் எங்கன்னா இந்த ஆள்காட் சுண்டு விரலும் மோதிர விரலும் அதாவது நீர்பூதமும் நிலபூதத்துக்கும் நடுவில் இந்த கோட்டுக்கு நேராக இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து லிவர் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது இதை நீங்கள் இதே மாதிரி அழுத்தி விடுங்க ஒரு மூன்று நிமிடம் வலது பக்கம் மட்டும் பண்ணால் போகிறோம் மூன்று நிமிடம் நீங்கள் இதை அழுத்தி விடுங்க நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக மூச்சு கவனிங்க இதுவும் டைரெக்டாக இங்கே நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்கள் லீவருக்கு நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் லீவரை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விரலை இப்படி அழுத்தக்கூடாது அக்கு ப்ரெஷர் வந்து உங்கள் விரல் மடங்கி இருக்கணும் இல்லைனா நாங்கள் யூஸ் பண்ணுற டூல் இதெல்லாம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்க்கலாம் இதை வச்சு நீங்கள் இப்படி அழுத்தலாம் இங்கேயும் அழுத்தலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்கள் ஏரியா இந்த ஜோன் ஃபுல்லாகவே நல்லா ஒரு நைன் செகண்ட்ஸ் நீங்கள் அழுத்தி விடலாம் இது இது ஒரு மரக்கட்டை தான் இது வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணும் அக்கு ப்ரெஷருக்கும் யூஸ் பண்ணலாம் இப்படி கையை அழுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் சின்ன டெக்னிக் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம நிறைய அன்பர்களுக்கு சொல்லியிருக்கோம் இதை தவிர நான் முத்திரையை பற்றி பேசியிருக்கேன் நிறையா கருட முத்திரைன்னு பேர் அதாவது இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு கட்ட வரலையும் பிடிங்க இப்படி உங்கள் எல்லா வரலையும் விரிச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிடிப்பை நீங்கள் வந்து பிடிச்சி பாருங்கள் அட்லீஸ்ட் செவன் டு லெவன் மினிட்ஸ் நீங்கள் அதை பிடிங்க ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருந்தாலே இதுக்கும் இதுவும் கண்ணுக்கு கண்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குற ஒரு முத்திரை ஸோ மூணு பார்த்தோம் இல்லையா இப்போது இதை தவிர சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அதாவது எவ்வளோ நாள் நம்ம பிரச்சனைகளை பண்ணி கொண்டு வந்துட்டோம் இல்லையா இப்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இனிமே இயல்பான விஷயங்கள் தான் அதாவது கண்களை காலையில் எந்திர்த்தவுடன் சுத்தமான தண்ணியில் கழுவுறது வெறுமனையாக ஒரு கப்பு வச்சு கழுவலாம் இல்லைன்னா நான் நீங்கள் காதி கிராஃப்ட் இதே மாதிரி கடையிலலாம் இது மாதிரி ஒரு கப்பு கிடைக்கும் இதில் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு கண்ணை வந்து வலது பக்கம் மூணு வாட்டி இலது பக்கம் மூணு வாட்டி மேலே கீழே மேலே கீழே அதே மாதிரி இடது கண்ணுக்கு இந்த கப்பில் நீங்கள் பண்ணலாம் கப்பு கிடைக்காதவங்க கையில் கூட அழகாக வச்சு பண்ணலாம் இதை வந்து ஒரு ஒன்பது வாட்டி தண்ணி அடிக்கணும் ஒம்பது வாட்டி இல்லைன்னா கப்புனால் ஒரு வாட்டியே வாஷ் பண்ணால் போகிறோம் அதாவது தண்ணியை கையால் அடிக்கிறதுனா நீங்கள் ஒரு ஒன்பது வாட்டி பண்ணிங்க கப்புனால் ஒரு வாட்டியே போகிறோம் இயல்பாக இருக்கும் அது அடுத்தாப்புல காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சூரியன் பகவான் அந்த சன்ரைஸ் ஆகிற உடனேயே வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் சன் பகவானை சூரிய பகவானை கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு பூர்வ மத்தியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு பூர்வ மத்தியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த உலகத்தோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா அது சூரிய பகவான்கிட்ட இருக்குது இந்த நம்மளுடைய கேலக்ஸியில் இதை நீங்கள் பண்ணலாம் இதுக்கு அடுத்தாப்புல ஒன்று நல்ல ஒரு ஆரா ஜூஸ்னு ஒரு ஜூஸ் இருக்குது அதை இப்போ சமீபமாக என்னுடைய அன்பு நண்பர் ப்ளஸ் ஒரு குருவாக இருக்கிற வேதா அவர்கள் கொடுத்த ஒரு சொல்யூஷன் ஒன்றுமே இல்லை அதில் நெல்லிக்காய் கருவேப்பில இஞ்சி அப்புறம் லெமன் இந்த நான்கையும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு காம்பினேஷனில் போட்டு அரைச்சி நம்ம அதை குடிக்கிறது அதில் நா அதில் நாட்டு சக்கரையோ இல்லைனா உப்போ ஆல்டர்னேட் பண்ணலாம் இல்லைன்னா இளநீர் வச்சு குடிக்கலாம் இந்த பானத்தோட லிங்க்கை நான் கீழே கொடுக்க சொல்கிறேன் இதையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேலே யோகாசனத்தில் சில பயிற்சிகள் இருக்குது கண் பயிற்சிகள் எனது குருமார்கள் ஒருத்தரான வேதாத்திரி மரஷியப்பா ஒரு பயிற்சி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா இந்த ரெண்டு கை அப்படி வச்சுட்டு மேலே கீழே நைன்ட்டி டிகிரி மேலே போங்க அதே மாதிரி சைடில் போங்க இந்த சைடில் போங்க அப்புறம் ரொட்டேட் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாமே இந்த கட்டு இதை வச்சுட்டு அப்புறம் ஆன்டி கிளாக்டிவிஸில் ரொட்டேட் பண்ணுங்க இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது இது உங்களுக்கு கண்களுக்கு ஒரு மிக முசிய முக்கியமான பயிற்சியாகாமே இது இது காலையில் நீங்கள் அழகாக உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டியில் இதை பண்ணி முடிச்சுருங்க இதற்கப்புறம் கண்ணுக்கு துரோகம் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா கண்ணுக்கு எப்போ துரோகம் நமக்கு எப்போ எப்போ நம்ம கண்களை அவமதிக்கிறோமோ நம்ம கண்களை எப்பொழுது இக்னோர் பண்ணுறோமோ இந்த கண்கள் மட்டும் இல்லைங்க உடலில் உள்ள எல்லா உறுப்புக்கும் இது பொருந்தும் என்ன என்ன பார்க்கணுன்னா நம்ம கண்களுக்கு எப்பெல்லாம் ஓய்வு தேவையோ உடனே ஓய்வு கொடுக்கணும் சப்போஸ் நான் என்ன பண்ணுவோன்னா நாற்பத்தஞ்சி நிமிடம் எஞ்சிடுவேன் ஒர்க் பண்ணால் உடனே வந்து ஒரு பிரேக் அப்புறம் கண்களுக்கு ஒரு இதமான ஒரு எக்ஸசைஸ் தேவைப்பட்டால் கொடுத்துக்கிறது அப்படி நீங்கள் பண்ணலாம் நீங்கள் உங்கள் கண்ணோடு நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணே சொல்லும் எனக்கு ரெஸ்ட் வேணும்ன்ட்டு அந்த டைம் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க அப்படி கொடுத்துட்டு மற்றபடி இயற்கையான காய்கறி உணவுகள் கண்களுக்கு பிடித்த எல்லா விதமான உணவுகளும் நீங்கள் கொடுத்துட்டு இதை மாதிரி பண்ணி பாருங்க நல்ல ஒரு கூர்மையான கண் பார்வை நமக்கு கிடைக்கும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது இத்தனை வருடம் ஆராய்ச்சியில் கிடைத்த விஷயங்கள் ஒரு ஒன்பது வருடத்துலேருந்து ஆராய்ச்சியில் கிடைத்த விஷயங்கள் பல குருமார்கள் கொடுத்த விஷயங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் கூர்மையான கண் பார்வையும் அழகான கண் பார்வையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நாம் பண்ணுற ஒரே விஷயம் இதுவரைக்கும் வரைக்கும் கண்களுக்கு துரோகம் பண்ணால் கண்களுக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக உடனே பண்ணியாகணும் கண்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுவோம் கண்கள் நம்மளுடைய கேட்வே ஆஃப் திஸ் உலகம் அதாவது ஃபிசிக்கல் உலகம் சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சகா டிவியை பொறுத்தவரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்